Hello and welcome. Pie chart or pie diagram ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை வேரியேஷன் எந்தெந்த டேட்டா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுட்புட் காட்டுறதுக்காக பை டைக்ராம் ஆர் பை சார்ட் யூஸ் பண்ணுறோம். எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐட்டம்ஸு, எக்ஸ்பெண்டிச்சர், இதுக்கு எப்படி ட்ரா பண்ணுறது, இதுதான் வந்து பை சார்ட். சர்க்கிளோட டிகிரி வந்து 360. ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை 360 கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் பார்ட் பார்ட்டாக நம்ம ட்ரா பண்ணோம்னா பை சார்ட் ரெடி ஆகிடு. கொடுத்துருக்குற டேட்டா வந்து ருபீஸில் இருக்குது. அந்த ருபீஸில் இருக்கிற டேட்டாஸை டிகிரிஸ்க்கு மாற்றணும். ஆங்கிள் அட் த சென்டர் இஸ் கிவன் பை எக்ஸ்பெண்டிச்சர் டிவைட் பை டோட்டல் இன்ட்டு 360 டிகிரி. ஃபஸ்ட்டுக்கு 1700 டிவைட் பை 5200 இன்ட்டு 360 மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி ஆன்சர் வருது. 117.7 டிகிரி. ஐட்டம்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர், ஆங்கிள் அவுட்லே. ஸோ கொடுத்துருக்குற டேட்டாவை அப்படி எழுதுகிறோம். லாஸ்டில் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் கூட்டினோம்னா 5200 அப்படின்னு வருது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா எக்ஸ்பெண்டிச்சர் 1700 டிவைட் பை டோட்டல் 5200 இன்ட்டு டிகிரி 360 117.7. நெக்ஸ்ட் ஒன் 500 டிவைடட் பை 5200 இன்ட்டு 360 34.6. நெக்ஸ்ட் அதே மாதிரி 1100 டிவைடட் பை 5200 இன்ட்டு 360 76.2 டிகிரி. இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம்னா, இந்த இருக்கிற ஆங்கிள் எல்லாமே ஆட் பண்ணோம்னா 360 வரும். இப்போ 360 எல்லாம் கன்வெர்ட் பண்ணியாச்சு. கொடுத்துருக்குற டேட்டாவில் ருபீஸில் இருக்குது. நம்ம சர்க்கிளில் அதை ப்ரெசன்ட் பண்ணுறதுனால 360 எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டாவுக்கு பை சார்ட் ஆர் பை டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். பேப்பரில் ஃபஸ்ட் ஒரு டாட்டு. ஸோ டாட் வச்சுருக்கிற இடத்துல மிடில் இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். இப்போ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். முதல்ல ஒரு சர்க்கிளு, சர்க்கிள் ட்ரா பண்ணி முடித்ததும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். இப்போ இந்த மிடில் இந்த லைன் பேஸில் மொதல் அளவு வந்து இந்த லைனில் வச்சுட்டு ஆங்கிள் வந்து 117.7 டிகிரி. 110 இங்கே, 34.6. இந்த மிடில் பாயிண்ட் இங்க வச்சுட்டு லைன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் இருக்கிற இந்த லைனும் இந்த மிட் இங்க உட்காந்துருக்கு. இப்போ 34.34 ஒரு டாட். நெக்ஸ்ட் 76.2 டிகிரி.
இந்த மாதிரி ஒரு ஒரு டிகிரிக்கும் நம்ம ட்ரா பண்ணுறோம். டாட் வச்சுக்கிறோம், சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம், ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இங்கேருந்து 117.7, அடுத்து 34.6. இதுக்கு வேரியேஷன் காட்டுறதுக்காக இந்த லைன் ட்ரா பண்ணுறோம். ஸ்ட்ரைட் லைன்ஸு, இங்கே கிராஸ் லைன்ஸு. அடுத்து 76.2, அடுத்து 62.3, லாஸ்ட்டு 69.2. ஸோ இந்த வேரியேஷன் காட்டியாச்சு. இங்கேயே டேட்டாஸ், இது ஃபுட்டு, ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இப்படி இங்கே உள்ளே எழுதலைனாலும் அவுட்டில் வந்து இந்த மாதிரி கிராஸ் லைன் இருக்கிறது ஃபுட்டு. ரெண்டு, ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு பாக்ஸில் மேலே இந்த மாதிரியும் எழுதலாம். இதுதான் பை டைக்ராம் ஆர் பை சார்ட். நீங்கள் மேக்ஸிமம் சர்க்கிள் வந்து காம்பஸில் போட்டுருங்க, கொஞ்சம் பெரிசா. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டிகிரி குறிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸ் போட முடியும்.